ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரீத்தி வெங்கட்ரமணன் அண்ட் வெல்கம் டு அவர் லிட்டில் கிறிஸ்ட் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு சீஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சீஸ் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 8 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கிரீன் சில்லி, கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் இதையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நாம இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு இதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு கோட்டிங்காக இதை சேர்க்குறோம். இதை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணிவிட்டு சைடில் வைங்க. நெக்ஸ்ட் நாம் சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கியூப் சைஸில் இருக்கிற 4 சீஸ் எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் கொஞ்சம் ஒரிகனோ இது ரெண்டையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரிகனோ இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோ மசாலாவை எடுத்து கொஞ்சம் கட்லெட் மாதிரி லைட்டாக இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதில் சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீஸ் இது கூட சேர்த்துக்கலாம். சீஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இது அப்படியே இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சுட்டு நாம் கட்லெட் ஷேப்க்கு அகைன் இதை கொண்டு வந்துடலாம். இதை நீங்கள் என்ன ஷேப்லனாலும் ரெடி பண்ணலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணலாம், இல்லை ரவுண்ட் ஷேப்பில் கூட பண்ணலாம். இதே மாதிரி பேலன்ஸ் உள்ள எல்லா மசாலாஸையும் இதில் சீஸ் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். சீஸ் வச்சு ரெசிபிஸ் தான் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக நாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் எடுத்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் ரெடி பண்ணி வச்ச மசாலாவை டைரெக்டாக பிரெட் க்ரம்ஸில் சேர்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ளை ஆகாது. ஸோ அதுக்காக ஒரு கோட்டிங்காக ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு வாட்டர் சேர்த்துட்டு லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் எடுத்துகிட்டு இந்த வாட்டரில் நம்ம டிப் பண்ணிவிட்டு அகைன் பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நாம் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாம் ஆயிலில் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சீஸ் கட்லெட்டை ஒவ்வொன்றா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சேர்க்கும் போதே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக வரும். ஓகேங்க, நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சீஸ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் நல்லா சீஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இதே மாதிரி பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஹாட்டாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்டில் கிறிஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ஜாய் யுவர் டே.